அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் அது உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். இந்த வருஷத்தில் இந்த 2023-24 அகாடமிக்கிறதுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதாவது அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் போயிட்டுருக்கு. இதில் பர்டிகுலராக நம்ம வியூவர்ஸுக்கு என்ன சந்தேகங்கள்னால், க்யூட்டை பற்றின ஒரு சந்தேகம், க்யூட்டை வச்சு வேறு எங்கேயும் அப்ளை பண்ண முடியும், காந்திகிராமில் ஸ்டேட்டஸ் என்ன, டிஎன்யூவில் என்ன ஸ்டேட்டஸு, பிபிஎஸ்சி, டிஎன்ஜேஎஃப்யூ இதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது, இன்றைக்கி பொசிஷன் என்ன அப்படிங்கிற நிறைய சந்தேகங்கள் வந்திருக்கு. அதுக்கு விளக்கம் சொல்லறதுல தான் அந்த வீடியோ. இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனால பண்ணுவீங்க. இந்த தகவலெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் ஆன் பண்ணி வைங்க. க்யூட் யூஜி எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறீங்க, இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ எல்லா கோர்ஸுக்குமே க்யூட் யூஜின்றது பிஏ, பிகாம், பிஎஸ்சி, பி அதில் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், செரிகல்ச்சர் இந்த மாதிரி, அப்புறம் பிஎஃப்எஸ்சி இது எல்லாத்துக்குமே எலிஜிபிலிட்டி இருக்குது. பேச்சுலர் டிகிரிக்கு ஆல் இண்டியா லெவலில் நடக்கிற எக்ஸாம். நீங்கள் தமிழ்நாட்டு காலேஜுக்கு மட்டும் கிடையாது, ஆல் இண்டியா அதர் ஸ்டேட் காலேஜுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், எலிஜிபிலிட்டி இருக்கிறீங்க. அதுக்கு தான் இந்த எக்ஸாம், ஓகேங்களா? அது எழுதிட்டு இருக்கிறீங்க. சரி, இப்போ அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணணும்? ஏன்னா இப்போ லோக்கலில் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் டிஎன்ஐயு அட்மிஷன் ஓப்பன் பண்ணியாச்சு, அக்ரிகல்ச்சர் அண்ட் டிஎன்ஜேபி ஓப்பனில் இருக்குது, காந்திகிராமில் நான் க்யூட் கோர்சஸ் ஓப்பன் பண்ணியாச்சு, அண்ணாமலையிலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம க்யூட் எழுதிட்டு இருக்கிறவங்களுக்கு நாங்களாம் இந்த யூனிவர்சிட்டியில் எப்போ ஜாயின் பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுருக்கிறீங்க, கரெக்டாக? அந்த கேள்விக்கு என்ன பதில்னா, க்யூட் யூஜி எக்ஸாம் எழுதுங்க, ரிசல்ட் வரட்டும், அந்த ஸ்கோர் மார்க்கை வச்சுட்டு எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு காலேஜும் இப்போ காந்திகிராமில் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் காந்திகிராம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் மீன்ஸ் ஏற்கனவே இப்போ செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, இந்த நியூட் இந்த க்யூட் ஸ்கோரை வந்துட்டு அப்டேட் பண்ணணும், அதில் என்டர் பண்ணணும், ஓகேங்களா? என்ன கோர்ஸு, என்ன ஸ்கோர் எடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில் அப்டேட் பண்ணால், இது மாதிரி காந்திகிராம் மட்டும் கிடையாது, இப்போ டிஎன்ஜிஎஃப்லேயும் அதே அந்த கோர்ஸ். இப்போ அங்கே ஒரு ஃபுட் டெக்னாலஜி அப்படின்றது இருக்குன்னு சொன்னால் அதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இதே மாதிரி டிஎன்யூவில் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா, இப்போ டிஎன்யூவில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது ப்ளஸ் டூ மார்க்கை வச்சு அப்ளை பண்ணுறவங்களுக்கு தான் அப்ளிகேஷன் ஓப்பன். க்யூட்டுக்கு கிடையாது, க்யூட்டுக்கு வரும், வெயிட் பண்ணி தான் சொல்லியிருக்கேன், கரெக்டுங்களா? ஸோ க்யூட் எழுதிட்டு யூஜி கோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்களுமே வெயிட் பண்ணுங்கள், ஸ்கோர் யூஜி க்யூட் யூஜி ஸ்கோர் கார்டு வரட்டும், அதுக்கப்புறம் தான் அப்ளிகேஷன், அதுக்கான ப்ராசஸ் அந்தந்த காலேஜ் அந்தந்த யூனிவர்சிட்டியில் ஓப்பன் பண்ணுவாங்க, ரைட்டுங்களா? இதே தான் நம்ம சென்ட்ரல் யூனிவர்சிட்டியும் சரி எடுத்துக்கோங்க, இல்லை அதர் ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கும் இந்த இதே கோர்ஸ் ஆர்ட்ஸ் சயின்ஸ் கோர்சஸுக்கு சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ வெயிட் பண்ணி அப்புறம் பாருங்கள். இருக்குது இதில் விஷயங்கள் என்னென்னா, சார் உடனே நாளைக்கே ஓப்பன் பண்ணிட்டு ஓப்பன் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி, இன்னொரு விஷயம் தனுவாஸ், தனுவாஸ்லேயும் கேட்டிருக்காங்க அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. தனுவாஸ்னு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணலை, வெயிட் பண்ணுங்கள். சேனல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அதுக்கான அப்டேட் வந்துட்டுருக்கோம், அந்த டைமில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நம்ம சேனல் வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மற்ற தகவலும் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.